வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 அண்டு விஏஓ எக்ஸாமுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகளில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். இந்த நடப்பு நிகழ்வு டாப்பிக்கிலிருந்து அதிக வினா கேட்கப்படுது. 2014 வருஷம் பார்த்திங்கன்னா 10 கேள்வி கேட்டிருக்காங்க. 2016 வருஷம் பார்த்திங்கன்னா 18 கேள்வி கேட்டிருக்காங்க. 2018 25 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட் டாப்பிக்கை இப்போ நான் தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வரலாறு கொடுத்துருக்காங்க. இதில் எதது கொடுத்துருக்காங்கன்னா, நிகழ்வுகளின் சமீபத்திய நாட்குறிப்பு, தேசிய சின்னங்கள், மாநிலங்களோட சுய விவரங்கள், முக்கிய நபர்கள், அப்புறம் அவங்கள பற்றியோட செய்திகள், விளையாட்டுக்கள், அப்புறம் புதுசாக எழுதுவாங்க பார்த்தீங்களா, புத்தகம், ஆத்தர்ஸ், ஆசிரியர்கள், அப்புறம் வந்து விருதுகள், பட்டங்கள், அப்புறம் இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள், இது எல்லாமே வரலாறில் வருது. அடுத்ததாக அரசியல் அறிவியல். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொது தேர்தலை நடத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்தியாவில் அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் அமைப்பு, பொது விழிப்புணர்வு மற்றும் பொது நிர்வாகம், நலன்புரி சார்ந்த அரசு திட்டங்கள், அதாவது அரசு திட்டங்கள் அதனோட பயன்பாடு. அடுத்ததாக புவியியலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, புவியியல் அடையாளங்கள், அதாவது அதில் இருக்கக்கூடிய குறியீடுகள். அடுத்ததாக பொருளாதார ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, தற்போது இருக்கக்கூடிய சமூக பொருளாதார நிகழ்வுகள், சிக்கல்கள், இந்த இதிலிருந்தும் கேட்பாங்க. அடுத்ததாக அறிவியலில் பார்த்தீங்கன்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய சமீபத்திய கண்டுபிடிப்புகள். இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே 2019 ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மேலும் எக்ஸ்ட்ராவாக 2018 பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எந்த செய்தித்தாள் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, தினமணி தான் தி பெஸ்ட்டு, அதுக்கப்புறமா தி ஹிந்துவும் பார்த்துக்கோங்க. மேலும் என்னோடய பிளாகில் நான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா குவிஸ் வடிவத்தில் நிறைய தந்திருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளாகோட லிங்கை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.